ஹாய், ஹலோ, வெல்கம் டு தமிழச்சி சேனல். இப்போ தான் நம்ம சேனலில் முத முதலாக வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ணன் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். பாம்புகள் பாதுகாக்கும் நடுக்கடலில் உள்ள இந்து ஆலய கோவிலுக்குள் உள்ள மர்மம் என்னான்னு பார்க்கலாம் வாங்க. இந்தோனேஷியாவில் கடலில் உள்ள தன்னா லட் என்ற இந்து கோவில் நடுக்கடலில் அமைந்துள்ளது. இந்த கோவில் பாதுகாக்க கோவிலுக்குள் அடியில் ஆயிரக்கணக்கான விஷப்பாம்புகள் வாழ்ந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இது குறித்த முழு தகவல் இப்போது நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் இந்து மத கோவில்கள் நிறைந்த பூமியாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு தெருக்களிலும் கூட கோவில்கள் இருக்குதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவிற்கு கோவில்கள் நிறைந்த பூமியாக இந்தியா பார்க்கப்படுது. ஆனால் இந்தியாவை விட இஸ்லாமிய நாடான இந்தோனேஷியாவில் பாலி என்ற பகுதியில் உள்ள இந்து கோவில் தனி சிறப்பு பெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்தோனேஷியாவின் கடற்கரை பகுதியில் கடலுக்கு நடுவே உள்ள பாறையில் கட்டப்பட்டுள்ள இந்த ஆலயம்தான் தன்னா லட். கடலில் மண்ணரிப்பு ஏற்பட்டதால இந்த பாறைகள் நடுக்கடலுக்குள் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த கோவிலில் பல சிறப்புகள் உள்ளது. இந்தோனேஷியாவில் பாலி பகுதியில் கடலில் கட்டப்பட்ட ஏழு கோவில்களில் இதுவும் ஒன்று. இந்த ஏழு கோவில்களும் ஒன்றிலிருந்து பார்த்தால் அடுத்த கோவில் தெரியும்படி இந்த கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில்கள் பல ஆண்டுகளாக பெரும் அளவில் சேதம் இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் 1980களில் ஏற்பட்ட பெரும் புயலால் பெரும் அளவிற்கு சேதம் ஏற்பட்டு இந்த கோவில் சில பகுதிகள் இடிந்து விழுந்திருக்கு. அதற்கு பிறகு இந்த கோவிலில் இருக்கும் இடங்கள் அபாயகரமான பகுதியாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஜப்பான் நாடு இந்தோனேஷியாவிற்கு இந்த கோவில் சேதமடைந்த பாகங்களை சீர் செய்ய உதவியிருக்கு. இந்த கோவில் புதுப்பிக்கப்பட்டதால் இப்போ இந்த இடம் பாதுகாப்பான இடமாக மாறியிருக்கு. 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நிரித் என்பவர் இந்த பகுதி வழியாக நடந்து வரும்போது இந்த பகுதியோட அழகை பார்த்து பிரமித்து போகிறார். இங்கேயே ஒரு இரவு தங்கலாம்னு தங்கி மறுநாள் இங்குள்ள மீனவர்களிடம் இந்த பகுதியில் நீர்க்கடவுளுக்காக ஒரு கோவில் கட்ட வேண்டும்னு சொல்லியிருக்கிறாரு. அதன் பின் தான் இந்த கோவில் உருவாகியிருக்கு. இந்த கோவிலின் பாதுகாப்பிற்காகவும் பல தீய மனிதர்கள் மற்றும் தீய ஆவிகளிடமிருந்து இந்த கோவிலை அதிக விஷத்தன்மை உடைய பாம்புகள் பாதுகாத்துட்டு வாழ்ந்துட்டு வருவதா சொல்லப்படுது. உண்மையிலேயே இந்த கோயிலை பாதுகாக்கும் பாம்புகள் இருப்பது உண்மையானு தெரியலை. அப்படி பாம்புகள் இருந்தால் அந்த கோவிலில் பண மதிப்புள்ள பொருட்களோ புதையலோ இருக்கும்னு மர்மம் நீடிக்கிறது. எப்படி இருந்தாலும் தீராத மர்மங்கள் நிறைந்தது தான் இந்த இந்தோனேஷியா தன்னா லட் கோவில். மேலும் எந்த மாதிரி கண்டென்ட்லாம் வீடியோ எடுத்து மேக் பண்ணி போடலான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.